பர்பிள் நாட் உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் நைன் த்ரீ எயிட் ஜீரோ நைன் ஆர் விசிட் பர்பிள் நாட் டாட் காம் கேபிடி விநேயர்களுக்கு வணக்கம் வாழ்க்கையில் நான் வந்து பல பேரை சந்திச்சிருக்கேன் ஆனால் சிலர் தான் என் மனசில் வந்து நீங்காத ஒரு அன்போடு நினைவோடு இருக்காங்க ஏன்னா அவங்க வாழ்ந்து வந்து அவங்க வாழ்க்கையை அவங்க கடைப்பிடித்த முறை அப்படி அன்றும் சரி இன்றும் சரி என்றைக்குமே ஒரு பட்டர் பேபி அவங்க அவ்வளோ க்யூட்டு ரெண்டாவது குணம் அதாவது நான் வந்து தங்கத்து போல் ஒரு குணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் இன்றளவும் அந்த தங்கம்ங்கிற அந்த மாற்று குறையாத ஒரு குணம் அப்படின்னா என்னுடைய லதாக்கா தான் ஸோ அவங்கள இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போகிறோம் லத்தாக்கா வணக்கம் கொரோனா வணக்கம் கட்டம் பிடிக்கா உங்கள் கேபிடிலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூக்கா தேங்க்யூ அதாவது நான் வந்து இப்படிலாம் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கும் நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய சேனலுக்காக உங்களை இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சதே இல்லை ஆனா இந்த பேண்டமிக் டைம்ல பொழுது போகாம சரி நம்ம டிப்ரெஸ் ஆகிடக்கூடாது இல்லைங்களா எல்லாருக்குமே வந்து தனிமையில இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சாப்பிட்டோம் தூங்கணும் எந்திரிச்சோம் எப்படியே இருந்தால் வாழ்க்கை கொஞ்சம் இருக்கும் அதனால என்ன நானே ஆக்கிபைடாக வச்சுக்கிட்டேன் கரெக்ட் ரொம்ப வாழ்த்துக்கள் நானும் எப்பவுமே அப்படிதான் எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும்னு நினைப்பேன் எப்பவுமே ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கணும்னு நினைப்பேன் இந்த கொரோனா டைம்லேயும் நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் மெடிடேஷன் பண்ணுறேன் எல்லாம் பண்ணுறேன் டெய்லி என் பசங்கக்கிட்ட பேசுகிறேன் ஷூட்டிங்கெல்லாம் கொஞ்ச நாள் போகல ஏன்னா இந்த போய் எத் நாற்பது ஐம்பது பேர் இருக்கிற இடத்துல போய் நம்ம வந்து ஏதாவது வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம பண்ணணும் ஸோ அதனால் நான் போகிறதில்ல எனவே ரொம்ப சந்தோஷம் அவங்க யூடியூப் சேனல் நல்லா வரணும் இன்னும் நல்லா பிரமாதமாக வரணும் ஏன்னா இப்போ நிறைய சேனல்ஸ் இருக்குது ஒவ்வொரு சேனல் சொல்லவே வேண்டாம் ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி வேணும் ஏதாவது வேணும்னா நம்ம ஒன்று சொன்னால் கொடுத்து போடுறவங்க ராங் தலைப்பு நிறைய சேனல்ஸ் வந்துருச்சு அதில் கொஞ்சம் தரமான சேனலில் தான் நான் வந்து விரும்புகிறேன் ஏன்னா நடிகர்களும் சமூகத்தில் ஒரு அங்கம் தானே கண்டிப்பா அவங்களும் பெண்கள் தானே ஏன்னா எல்லாரை பற்றியும் எப்படி வேணா பேசலான்ற நிலைமை இருக்கு அப்படி இருக்கக்கூடாது என்னுடைய கோரிக்கை கண்டிப்பா கண்டிப்பா நானும் வந்து ஆரம்பிச்ச ஒரு நாலஞ்சு மாதம்தான் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து என்னை பயங்கரமா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா யாரையும் ஊன் பண்ணும்படியா அதில் பண்ணக்கூடாதுன்னு தான் நானும் வந்து கிளியராக போயிட்டிருக்கேன் உங்களை நான் வந்து இன்ட்ரி பண்ணணும்னு ஆசைப்பட்டதுக்கு காரணம் வந்து என்னன்னா நான் உங்களை வந்து பார்க்கும்பொழுது என்ன எனக்கு வயசு எட்டோ ஒம்போதோ உங்க வீட்டில் உங்க ஆன்டி அண்ட் மதர் அவங்க மூலியமா தான் நான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கேன் ஓகேங்களா அந்த காலத்திலே அக்காவுக்கு இவ்வளவு பெரிய பங்களா இருந்தது இவங்க சினிமால எல்லாம் நடிச்சல இந்த பங்களா வந்து இவங்க வாங்கல அந்த காலகட்டத்துல இருந்தே கிட்ட இது வருது சோ ரொம்ப ஒரு ஜாலியா எல்லாரும் விளையாடுவான் என்ன காஸ் கூப்பிட்டு போவாங்க நான் தான் போய் அவளை எனக்கு தெரிய புஷ்பலிகா வந்து அந்த வின்னு வாங்கு பிளேஸ் ஓடி சொல்லுவாங்க வாங்கிட்டு வருவேன் ஜெயிச்சிட்டாங்கன்னா நூறு ரூபாய் எனக்கு கொடுப்பாங்க ஸோ அக்கா வீட்டுல வந்து பிரியாணி மீன் குழம்பு சாப்பாடு வந்து யாரு வந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பம் இல்லைக்கா அவங்களது ஆமாம் எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா எல்லாருமே தான் சாப்பாடு விஷயத்தில் இன்னைக்கு கூட எங்கள் வீட்டில் அஞ்சாறு பேர் திடீர்னு வந்தால் கூட சாப்பாடு உண்டு ப்ளஸ் என்னுடைய குருநாதர் என்னுடைய ஆசான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரோட வழியும் அதுதான் அவரே கேட்பாரு அம்மாவை சொல்லு இன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சு கொடுக்க சொல்லு ஷூட்டிங் போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மா வைக்கிற மட்டன் குழம்பு இதெல்லாம் வச்சு கொடுக்க சொல்லு ஒரு இருபது பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுக்க சொல்லி அம்மாவை வச்சு கொடுப்பாங்க பாருங்க இருபது பேர் கேட்க மாட்டாரா எல்லா யூனிட்ல டைரக்டர் கேமராமேன் எல்லாரும் அங்கேதான் வந்து சாப்பிடுவாங்க ஒரு இருபது பேர் கொண்டு வர மாதிரி எங்க அம்மாவா அனுப்புவாங்க அதே மாதிரி அவருக்கு ஒரு நாள் ஒரு கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லா இருந்ததுங்க அடுத்த நாள் பார்த்தா இவ்வளோ பெரிய கேரி கருவாட்டு குழம்பு அம்மா சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி அந்த அந்த வழியில வந்தது எங்க அப்பாவும் ராமநாதபுரம் ராஜா சண்முக சேதுபதி எனக்கு பன்னெண்டு வயசு இருக்கும் இறந்துட்டாரு இருந்தாலும் எங்கள் அம்மா வந்து எங்களை நல்லா படிக்க வைக்கிறோம் நல்லா அவங்களே காரை விட்டுவாங்க ஸ்கூலில் கொண்டு ஹோலி எஞ்சர் கொண்டாண்டை உங்களை பார்த்துக்கணும் அந்த குழந்தையும் தெய்வமும் ரொம்ப அழகாக நடித்தது எங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹோலி அஞ்சல் கொண்டாண்ட நானும் படிச்சுட்டு இருக்கேன் அப்போ படிச்சுட்டு இருக்கேன் அப்போ சொல்லுவாங்க வெரி நைஸ் வெரி க்யூட்டும் ஸ்கூல்ல வந்து நான் ஹார்ட்லி ஒன் இயர் தான் கப்பலாது போட்டுருவாங்க எங்க அம்மா சேர்த்து விட்டாங்க ஆனா அட்டண்டன்ஸே இல்லைன்னா அது ரெண்டாவது நான் வேற அந்த கொஞ்சம் அந்த நடிக்கிற திமுறெல்லாம் இருந்தது போல இருக்கு எல்லாருமே சாக்லேட் ஓப்பன் பண்ணி திங்கிறது அந்த கிளாஸ் டைம்ல எல்லாம் ஏதோ பண்ணிருக்கேன் அதனால தூக்கி துரத்தி விட்டாங்க வெளில நம்மள ரொம்ப ஒரு அருமையான விஷயம் இன்னைக்கு அலுமினியன்னா கூப்பிடுறாங்க என்ன கூட நான் போல ஒரு ஏன்னா வேற இந்த கொரோனா இப்போ முந்த நாள் கூட கூப்பிட்டாங்க அப்போல அதுக்கு முன்னால் வருஷம் எல்லாம் போயிருக்கேன் அப்ப நான் பிடிக்கும் போது அந்த ஐரிஷ் நன்ஸ் இருந்தாங்க சிஸ்டர் பென்டிக் சிஸ்டர் நெசன் அவங்க ஜோசப் மிஸ் அலுமேலு மிஸ் ஆஹ் அலுமேலு மிஸ் இவங்க எல்லாம் இருந்தாங்க ஓ அவங்க எல்லாம் எங்க லான்ச் டேபிள் பார்த்து எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கும்க்கா அப்படியே விதவிதமா அந்த பிரெட் டோனட் அந்த அதெல்லாம் வச்சிருப்பாங்களா நான் போய் சிவாஜி அங்குள்கிட்ட சொல்லுவேன் அங்குள் அங்குள் அந்த குரோசன்ட் வச்சிருக்காங்க எங்கடி கிடைக்கும் அப்படின்னு ஸ்பென்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சிருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அப்ப லெவன் ஓ கிளாக் இருந்தாங்க அப்புறம் பார்த்து திரும்பியாருலாம் கேட்டார் என்ன இங்க என்ன வாங்கிட்டு வர சொல்றேன்னு குரோசான் ஒன்று இருக்குங்க அது வந்து ஸ்கூல்ல இருந்தே நான் பார்த்திருக்கேன் சிஸ்டர்ஸ் அவங்களா சாப்பிட ரொம்ப நல்லா அப்படியா உடனே வண்டி அனுப்பி டெய்லி ஒரு முப்பது கிரௌசன் வாங்கிட்டு எல்லாேருக்கும் கொடுப்பாரு ஆனாலும் கா அவர் வந்து வெயிட் போட்டாலும் விட மாட்டார் இல்லை ஹீரோமே ஸ்ட்ரிக்ட்டாக இலைங்க இலையன்ட்டு இருப்பேன் எனக்கு ரிவர்ஸ் நான் முதல்ல ரொம்ப ஒல்லியா இருப்பேன் நீ வெயிட் போடணும் நீ வெயிட் போடணும்னு வார் நீ வெயிட் போடு இல்லைன்னா ரொம்ப சின்ன பொண்ணு அப்ப நான் பதினஞ்சு பதினாறு வயசு ரொம்ப சின்ன பொண்ணு நீ வெயிட் போடணும் என் கூட நடிக்கணுன்னா நீ வெயிட் போடணும் வெயிட் போடணும் நான் மாம்பழம் பிச்சை அந்த கா இது மார்னிங்னா அங்கே ஆர்காட் ரோவில் இருக்கே போய் எங்கே நினைவில் அங்கே போவேன் அங்கே போனால் சோப்ரா மாஸ்டர் புலியூர் சரோஜா ரகு மாஸ்டர் இவங்கெல்லாம் டான்ஸு எனக்கு தெரியாதுல்ல எனக்கு சும்மா ஆடுவேன் ஸ்கூலில் மியூசிக் போட்டு ஆடுவேன் அவ்வளோதான் அப்புறம் ரெண்டாயிரம் பண்ணி பிள்ளை வீட்டுக்கு போய் நான் வந்து மருந்து நாட்டியம் இவர் இது இவர் தான் கா சொன்னார் அப்புறம் ஜி சகுந்தலாம்மா அந்த வந்து ஏற்ற இறக்கத்தோட எப்படி அப்ப அதெல்லாம் தேவப்பட்ட அப்போ சினிமால எதுவும் இப்ப சினிமா வேற ரொம்ப ஈஸி யார் வேணாலும் நடிக்கலாம் ப்ராமஃப்டிங் ஆயிடுச்சுல்ல ப்ராமஃப்டிங் தான் எல்லாருக்குமே ப்ராஃப்டிங் தான் இப்போ வந்து நம்ம வந்து மொழி தெரியணும்னு அவசரம் இல்லை இப்போ டெக்னாலஜி எவ்வளோ தூரம் டெவலப் ஆயிடுச்சு அது வேற விஷயம் என்னக்கா மொழி தெரியணும் அவசியம் இல்லைங்கிறது வேற ஆனா அந்த டெடிகேஷனே இல்லையே கரெக்ட் அது நான் ஒத்துக்கிறேன் இல்லையா அப்போ நான் சொல்கிறேன் ஏற்ற இறக்கத்தோடு பேசணும் பிடி சம்பந்தம் ஒரு நாடக நடிகர் அவர் கொஞ்சம் நாளும் சொல்லி கொடுப்பாரு இப்படி இப்படியோ ஏற்ற இறக்கத்தோட பேசணும் ஏன்னா பல மிச்சல் கேமரா வச்சு வைக்கும்போது நம்ம தானே என்ன பேசணும் அவ்வளோன்னா டப்பிங்கு இப்போ எல்லாமே டப்பிங்க அதே மாதிரி ஏதோ வந்து ஸ்டோரி படிக்கும்போது யாரும் கவலைப்பட்டதில்லை அப்புறம் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம ஒரு சீன் சொன்னாங்கன்னா அது எப்படி நல்லா பண்ணலாம் இது அது வந்து சில சில பேருக்கு அந்த டெடிகேஷன் இருக்கு சீன் வந்து சொல்லும்போது போது இருக்கிறது அது வந்து நம்ம நடிக்கும் போது அது வேற மாதிரி வரும் அல்லையா அது இப்போ அது கொஞ்சம் குறையுது ஈவன் கிளிசரின் கூட பாத்தீங்கன்னாக்கா அது போட்டால் கண் எரியும் ஆனால் நீங்கள் எல்லாம் எவ்வளோ அழகிற சீனில் போட்டிருக்கீங்க இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து அதான் நான் டாக்கிங் அபவுட் த டெலிவிஷன் சார் கிளிசரின் போடுறதுல எல்லாம் வந்து அந்த வாட்டர் போட்டுக்கிறாங்க போட்டுக்கிறாங்க அப்போ அது உங்களுக்கு அந்த இமோஷன்ஸ் எப்படி வரும் எல்லாமே ஈஸியாயிடுச்சு டெக்னாலஜி டேலண்டட் பீப்புள் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் டேலண்டட் பீப்புள் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்களுக்கு வாய்ப்புகள் வருது இல்லையா இங்க எங்கயோ வெளி வெளியூர்ல இருந்து கொண்டு வராங்க ஹீரோயின்ஸ பாம்பேல இருந்து வராங்க எல்லாம் உள்ளே குச்சி மாதிரி நல்லா இருக்காங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நயன்தாரா திரிஷா கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங் ஹீரோயின்ஸா இருந்திருக்காங்க இப்போ காலகட்டத்தில் மற்றபடி யாரையும் ஞாபகம் இல்லை யார் வந்தாங்க யார் தெரியும் முந்நூற்றி ஐம்பது நானூறு படம் வருது வருஷத்துக்கு ஐம்பது படம் தான் தேருது ஏன்னா இண்டஸ்ட்ரி அப்படி ஏன்னா டெக்னாலஜி இப்போ டிவியில் பார்க்குறாங்க நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறாங்க இன்னொன்று அமேசானில் பார்க்குறாங்க எது வேணாலும் மொபைல்லேயே பார்க்குறாங்க அதனால தான் இப்போ அந்த காலத்தில் இருந்த மோசு சினிமாவுக்கு இப்போ குறைஞ்சிடுச்சுன்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம் எனக்கு ரொம்ப உங்ககிட்ட வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா விஎன் ஜானகிக்கா ஏன்னா அம்மா வந்து அவங்ககிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்டு ஸோ அவங்க கோச்சுக்காத ஒரு கதாநாயகி அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய கதாநாயகிகள் பல பேர் இருந்திருக்கலாம் எவ்வளோ பேர் ஆக்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்க யாருக்கிட்டே அது அன்பாக இருந்தாங்கன்னா உங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருந்தாங்க எங்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க அவங்கள நான் மறக்கவே முடியாது அவங்க கடைசி வரைக்கும் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க நான் எப்போ தோட்டத்துக்கு போனாலும் நீ நான் உனக்கு என்ன நீ போமா மேல போகான்னு சொல்ற ஒரே கதை நாயகி நான் தான் சொல்லுவாங்க நீ இல்லைம்மா உன்னையார் மதுரை மணி அப்படிவாங்க அதே மாதிரி லத்தா சுதா இன்னைக்கு வரைக்கும் எங்கள் கிட்ட இருக்காங்க அப்போது லத்தா வீட்டுக்கு வருவாங்க வீனஸ் குவாலி தானே அவங்க வா நீ மாசத்துல ஒரு நாள் வா அப்ப வாங்க சந்திரக்கலாம் இருந்தாங்க அங்க சந்திரக்கெலாம் நான் போவோம் மாசத்துல ஒரு நாள் அவங்களோட சாப்பிடுவோம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்னா அவங்க இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் எவ்வளோ பெரிய தலைவரோட ஒய்ஃபு ரொம்ப

நான் எனக்கு ஃபஸ்ட்டு சந்திரகலா மஞ்சள்லாம் வேறு படங்கள்லாம் நடிச்சுட்டு வந்திருக்காங்க நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன் ஆறு மணி ஆறு மணி மார்னிங் அப்புறம் தியானகி வந்துடுவேன் ஏய் எழுந்துரு எழுந்துரு எல்லோரும் ப ரெடி ஆகிட்டாங்க அஞ்சு மணிக்கேஜ் ரெடி ஆகிட்டு மேக்கப் போடுறாங்க எழுந்து இருந்தால் காஃபி குடி அதெல்லாம் மறக்க என்னால் ரொம்ப அன்பாக இருந்தாங்க என்கிட்ட பெரிய விஷயங்க்கா அக்கா நான் எங்கேயோ ப படித்த ஞாபகம் அக்கா நீங்கள் வந்து இந்த உலகம் சுற்றம் வாலிபன் போன போது உங்கள் டிக்கெட்டை மறந்துவிட்டீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்ல போய் போ போனோம் பாத்துட்டு இருந்தோம் டாய்லெட் போனோம் டாய்லெட் போய் பாஸ்போர்ட் வச்சுட்டு போர்டிங் பாஸ் யார்கே இருந்தது போயிட்டோம் நான் பிளைட்ல ஏறணும்னே சகி பாஸ்போர்ட் விட்டுட்டேன் என் மண்டு நான் ஏழு வயசுல நாடகம் எடுக்க வந்த எப்படி நீ போ அப்படி இருக்க போ ஸ்டாப் பண்ணி மூடி போய் மறுபடியும் இறங்கி அந்த ஏர்போர்ட்டில் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் போய் அந்த பாஸ்போர்ட் வேலை இருந்தது எனக்கு அப்படியே இதே எனக்கு வந்து சவுத் ஆப்ரிக்கன் ஃப்ளைட்டுக்கா இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக் என் பொண்ணை பார்க்க போன போது ஃப்ளைட் மாறுவோம்ல அந்த ஃப்ளைட்டில் பேக்கெல்லாம் விட்டேன் பாஸ்போர்ட் மட்டும்தான்க்கா கையில் இருந்தது சோ இந்த ஃப்ளைட்டில் ஏறிட்டேன் ஐயோ நான் பேக் அதில் விட்டேன்னு சொன்னி நோ ப்ராப்ளம் வீல் கெட் இட்னு சொன்னாங்க்கா கொடுக்கவே இல்லைக்கா ஷட்டர் போட்டு ஃப்ளைட் எடுத்துட்டான் வைர கம்மல் போச்சு உள்ள இருந்த டாலர்ஸ் போச்சு அது அப்படிதான் நான் அம்மா அதுதான் உங்களுக்கு தான் தெரியுமே நம்ம நடிகர் சங்கம் போது கூட மலேசியால என்ன பேக் காணாம போயிடுச்சே ஆமா ஆமா அன்னைக்கு அதுல நாங்க அது என் கசன் சிஸ்டர் வந்தவ என் நாங்க அந்த நாங்க உட்கார்ந்து மேல வச்சு இறங்கிட்டாங்க எனக்கு அது வந்து ஞாபகமே இல்லை நான் வந்து இறங்கிட்டேன் வீட்டுக்கு ரூம் வந்து பேக் இங்கன்னா அங்கே நீங்கள் உட்காந்துட்டு தெரிவிச்சுன்னா அதில் வந்து கேஷ் இருந்தது நகை இருந்தது கிடச்சிருச்சு நல்ல வேலை யாரோ ஒரு சாமியார் மாதிரி ஒரு கொடுத்தாரு என்கிட்ட கிட்டேருந்து ஒரு ரூபா கூட வாங்கல அவர் உங்கள் ஃபோட்டோ பார்த்தா மாதிரி நல்ல வேலை என் ஃபோட்டோ இருந்ததில் உங்களுக்கு தான் கொண்டு ஏதாவது நல்லா இருக்கா பார்த்துக்கோங்கன்னாரு நல்லா வரைஞ்சு ட்ரெஸ்ஸு இருங்கன்னு எடுத்து கொடுக்கப்போன்னு போயிட்டார் பகவானே வந்து கொடுத்தா மாதிரி உண்மையிலே ஆக்சுவலாக எங்கள் அக்கா நடிகர் சங்கம்னு சொன்னோட நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லணும் நடிகர் சங்கம் வந்து ஏதோ சில காரணங்களுக்காக பிரிஞ்சிருந்தாலும் இன்றளவும் எங்கள் நட்பு வந்து கெடாமல் இருக்குது அது வந்து உண்மையிலே நான் வந்து அவங்கள பாராட்டணும் ஏன்னா பல பேர் அதில் அன்பாக இருந்தவங்க வந்து இந்த அணி அந்த அணின்னு நினச்சிட்டு சரியாக பேச மாட்டேங்கிறாங்க இப்போ என்ன மாதிரி ஒரு சின்ன துரும்பெல்லாம் அதில் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஃபைட் நடக்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை நான் இங்கே பேச விரும்பலை ஏன்னா இங்கே வந்து வந்து அக்காவோடய அன்பா வந்து கலந்துரையாடுறதுக்காக ஆனால் எப்போவுமே ஒரு அணி வந்து ரெண்டாக பிரியுதுன்னா அது வந்து மற்றவர்களால் இருக்க முடியாது மெயினாக யார் ஹெட் இருக்காங்களோ அவங்கக்குள்ளே தான் ஏதோ பிரச்சனை இருக்கும் ஸோ ஆனால் அதையெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் கூட கேர் பண்ணாமல் என் கூட இன்னும் ஒரே மாதிரி இருக்காங்க அதுக்காகவே அக்காவுக்கு ஒரு முத்தம் தேங்க்யூ அதாவது நடிகர் சங்கம்ன்றது குரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நடிகர் தலைவர் சிவாஜி இருந்து இருக்குது அப்போ வந்து அவங்களுக்கு யாருக்கும் இது தென்னிந்திய நடிகர் சங்கம்னே இருந்தது தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் பிரிஞ்சு தமிழ் நம்ம தமிழ் நடிகர் சங்கம் அதாவது ஒரு குடும்பம் மாதிரி இல்லையா வந்து என்ன எல்லாரும் ஒரு ரெண்டு ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்துல வேற வேற இல்லையா அந்த மாதிரி எடுத்துக்கணும் அது ஒரு பழகும் தன்மை அது விரோதிகளா நினைக்க கூடாது எல்லாரும் வேணும் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் இப்போ நான் என்ன விரும்புறதுன்னா எல்லாரும் ஒத்துமையா நடிகர் சங்கத்துக்கு நல்லது நடக்கணும் அதுதான் என்னுடைய கண்டிப்பா கண்டிப்பா கஷ்டப்படக்கூடாது அது ஒரு சின்ன ஆமா அமைப்பு தான் அமைப்பு

ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நடிகர் சங்கம் விழா எடுத்த போது நான் வந்து நான் தான் முத முதல்ல உங்களை கூப்பிட்டேன் ஐயோ நான் வரலடி எதுக்குமே நான் வரல என விட்டுரு அப்படின்னீங்க அப்படிவாதமா இல்லக்கா நீங்க வரணும் வாங்கக்கா வாங்கக்கான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் இருந்த போதும் உங்களை கூட்டிட்டு போனது ஏன்னா நான் எவ்வளவு நாட்களானாலும் நீங்க டச்ல போன் பண்ணா போன் எடுப்பீங்க நீங்க வந்து தலைவர் இல்லையா அவங்கவுங்கள மதிக்கணும் அவரே பாருங்க எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் அவருக்கு எவ்வளவு நிறைய பிரிஞ்சிருப்பாங்க அப்படி ஏதோ இதெல்லாம் இருப்பாங்க ஆனால் எப்பவுமே சொல்லுவார் கலைஞர் மேலே அவருக்கு ரொம்ப மரியாதை அவர் தமிழ் உணர்வு தமிழ் ரொம்ப தமிழ் அப்படி அதே கண்ணதாசன் சார் அவர்கள் மேலே கூட ரொம்ப மரியாதை ஒரு நாள் சாகுந்தலம் ஒரு நாட்டிய நாடகம் நடத்திட்டு இருந்தேன் அவருக்காக தான் எலெக்ஷன் ஃபண்ட்ஸ்க்காக நடத்துனது வச்சிருக்கேன் அப்போ வந்து ஒரு நாள் கண்ணதாசன் தலைமை தாங்கினார் கவிஞர் கண்ணதாசன் வந்து தலைமை தாங்கினாரு என்னோட இங்கே வாணி வாணிமஹலன் நடந்தது அப்போ வந்துட்டு கண்ணதாசன் அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணிங்க ரொம்ப நல்லா இருந்தது நான் ஆனால் என்ன அவ்வளோ பெரிய ஒரு காவியத்தை சட்டுன்னு ஒன்றரை மணி நேரத்தில் முடிச்சுட்டிங்க அப்படின்னாரு அது இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்கலாம் கண்ணதாசாசன் தான் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு இல்லைங்க இது வந்து இப்போ ஜட்டேஜி ரெண்டரை மணி நேரம் போர்னு சொல்லி போயிடுவாங்க சார் அப்படின்னு சொன்னால் அப்படி சிரிச்சுக்கிட்டார் அவர் ஒன்றும் சொல்ல அப்புறம் அடுத்த நாள் எம்ஜிஆர் சாரோட ஷூட்டிங் இருந்தது என்ன எப்படி நடந்தது நேற்று என்ன என்ன சொன்னார் ரொம்ப பாராட்டினார் நான் இப்படி சொன்னார் அஷிஷ் அவர்கிட்டே போய் பதில் சொன்னேன் அவர் பேசினார் ஐயோ அவர் தப்பாக நினைக்க அந்த அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருந்தாரு நடுவில் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தால் கூட இவர் ஆட்சி இருக்கும்போது அவர் வந்து அரசவை கவிஞர் ஆக்கினார் அதாவது தமிழ் உணர்வு எம்ஜிஆருக்கு அவ்வளோ இருக்கு நல்லா தமிழ் எழுதுறவங்கள அந்த மாதிரி கனதாசன் சார் போன்றவங்க மேலாம் ரொம்ப மரியாதை வச்சுருப்பார் கண்டிப்பாக்கா கண்டிப்பாக எனக்கு ஒரு விஷயம் நல்ல ஞாபகத்தில் இருக்குது அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துலனா நானும் விஎம் ஜானிக்கு அவங்க ஃபேமிலியோட நல்ல ஃப்ரெண்டாக இருந்ததுனால அந்த இடத்துல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வரதாக இருந்தது ஆனால் உடையார் வந்து இந்த மாதிரி அப்பலோ ஹாஸ்பிட்டல் வந்து கட்டணுங்கிறாங்க நான் வேண்டானே இது இருக்கட்டும் அப்படின்ட்டார் ஆனால் அவங்க விடவே இல்லை ஃபேமிலியோடு வந்து எங்களுக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டாலும் உடையார் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக ஒன்றுமே அதாவது அவர் இருந்த வரைக்கும் இந்த லஞ்சம் கிஞ்சம் எதுவுமே இருக்கலக்கா அது வந்து யாருமே சொல்ல முடியாது இல்லைங்க அவரு அவர் இருந்த வரைக்கும் லஞ்சம் அவருக்கு இருந்ததெல்லாம் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்டு தான் போனாரு அவர் ஒன்றும் சொத்து சேர்க்கல எவ்வளவு பேருக்கு கொடுத்தாரு போய் எல்லாம் ஒரு பொட்டி இல்லை உண்மையிலேயே அது அப்போல அது அப்போல என்ன சொன்னோம் எங்கள் அம்மா உடம்பு சரியா இருக்கும்போது கூட அவரே வந்தாரு ஆஹ் சொல்லல அவருக்கு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு வந்தாரு வந்துட்டு ஆனச்சி அவர் கூட சொல்ல போல் இருக்கு வராரு நினைச்சேன் நேராக வந்தார் அம்மா ரூம்குள்ளே வந்துட்டார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன உங்கள் அம்மா கையில் எவ்வளோ நாள் சாப்பிட்றதுக்கு நீ சொல்ல வேண்டாமா இல்லைங்க அம்மா கேன்சரு நான் சிங்கப்பூர்லேருந்து இப்போ தான் வந்தேன் நான் அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கேன் உடனே பிசி ரெட்டி கூப்பிட்டார் இதே பி சி ரெட்டின்னு உயிரோடு தான் இருக்கார் கூப்பிட்டு அம்மாவை வந்து லண்டனில் அமெரிக்காவில் சிங்கப்பூரில் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுங்க எல்லாத்துக்கும் செலவு நான் ஏற்றுக்குறேன் அப்படின்னு சொன்னார் அதை மறக்க முடியாது ஆனால் அம்மா ரெண்டு மூணு நாள் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் கூட நிறைய உதவி பண்ணியிருக்காரு அதை நான் மறக்கவே முடியாது அதான் அவர் உண்மையிலேயே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ரேர் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே ஒரு மனிதனை பார்ப்பதுங்கிறது இல்லை நடக்கவே நடக்காது அவர் வந்து என்ன சொல்றது இப்பவும் பாருங்க பல கோடி மக்களோட மனசுல அப்படியே இருக்காரு கண்டிப்பா எங்கெங்க தமிழர்கள் இருக்காங்களோ இங்க சென்னை இந்தியாலன்னு இல்லைங்க எங்க வெளிநாட்டுல போறக்கும் நான் போறேன் என் பசங்க எல்லாம் அங்க இருக்காங்க லண்டன் போறேன் அமெரிக்கா போறேன் அங்க போறேன் அங்கெல்லாம் தமிழ்நாட்டுல அவங்க தமிழர்கள் ஐயோ அம்மா இந்தியாவோட பத்ததமா சாப்பிடுங்க ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு ஈஸ்ட் டைம்ல லண்டன் பக்கத்தில் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தோசை எல்லாம் நமக்கு அதை அதெல்லாம் பிடிக்குமே சொல்லுவாங்கம்மா உன்ன இல்லடா எங்களுக்கு என்ன வேணா சாப்பிடா அது ஒரு ஒரு கண்டிப்பா நமக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் மூணாவது நாள் கண்டிப்பா நம்ம ஊர் ஆமா அப்படின்னு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் பில்லு வந்து கொடுக்கறதுக்கு போகிறோம் உங்ககிட்ட பில்லு அவங்க இலங்கை இலங்கை தமிழர்கள் நம்ம உங்ககிட்ட போய் பில் வாங்க முடியாது என்னம்மா எங்களுக்கு ரொம்ப தலைவரோட நடிச்சிருக்கீங்க நீங்க வந்து எங்க கிட்ட வந்து எங்க கடையில் சாப்பிட்டு எங்க எங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கணும் இல்லைங்க நீங்க கண்டிப்பா வாங்கிக்கணும் அடுத்தது நான் வர முடியாது உண்மையில எங்க இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்கள் பார்க்க டெய்லி நான் காட்டுறேன் டெய்லி அவங்களெல்லாம் நான் பார்த்ததே இல்லை சவுதி அரேபியெல்லாம் ஒருத்தருக்கு அப்துல் கரீம்னு ஆண்டனின்னு ஒருத்தர் அவங்களெல்லாம் யாரும் நான் பார்த்ததில்லை எனக்கு வாட்ஸ்ஆப்ல திருப்பூர் ரவிச்சந்திரன் பாலசுப்ரமணியம் இப்படி நிறைய பேர் எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் டெய்லி அவரேஜ் வச்சு நான் காட்டுறேன் அப்புறம் டெய்லி இருப்பா அவங்களுக்கு எல்லாருக்கும் இது அதாவது அவர் மேல இருக்க பாசத்தை காட்டுறாங்க அவ்வளவுதான் கண்டிப்பா இதே மாதிரி எனக்கும் கேபிடிவியில ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க திருன்னு ஒன்னு கஸ்தூரி ரங்கன்னு ஒண்ணு கஸ்தூரி ரங்க அம்மூகத்தி சின்னதா போட்டிருக்கேன் உனக்காக இப்ப வந்து கூட்டத்துல இருக்கவங்க உங்களை வந்து அண்ணி அண்ணி அவருடைய ஆஸ்தான சொல்லுவாங்க பிள்ளைகள் வந்து சினிமாவை நம்பி இருக்கணும் இன்றைக்கி முடியாது சினிமாவை நம்பி நம்பியிருக்க இன்றைக்கி காலக்கட்டத்தில் அவங்க சொந்த காலம் காணும்னு நிற்கணும்